வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ் நரேவதி சிவகுமார் இன்னைக்கு நம்ம டபுள் சைட் டேப் வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து டபுள் சைட் டேப் இந்த டேப் ஒருவேளை உங்ககிட்ட இல்லை ஆனால் வந்து டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி நம்ம கிராஃப்ட் முடிக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இது வந்து பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பேப்பர் டேப் இந்த டேப் வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் இது இருந்ததுன்னா ரொம்பவே குயிக்காக அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இந்த டபுள் சைட் டேப் ரெடி பண்ணுறதுக்கு ஒன்னும் இல்லைங்க இந்த பேப்பர் வந்து பேப்பர் டேப் நான் கட் பண்ணிருக்கேன் இல்லையா இதை வந்து மூணா ஃபோல்ட் பண்ண போறேன் ஒட்டக்கூடிய பக்கம் வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இதை நீங்க ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளா டபுள் சைடு ஒட்டக்கூடிய டேப் உங்களுக்கு ரெடி ஆயிரும் இதை யூஸ் பண்ணி உங்களோட கிராஃப்ட் ஒர்க் எல்லாத்தையுமே நீங்க முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து செல்லோ டேப் தான் இது வந்து பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய செல்லோ டேப் இதையுமே நம்ம மூணா ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வச்சும் நம்மளால டபுள் சைட் டேப் வச்சு என்னென்ன கிராஃப்ட் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே இதை வச்சு நம்ம முடிச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப குயிக்கா இது ரெடி பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் மூணாவது மெத்தட் எப்படி அப்படின்னா நம்ம நோட் புக்குக்கெல்லாம் ஒட்டுவோம் இல்லையா லேபிள் அந்த லேபிள் ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன் இதுல வந்து நான் ஃபெவிகால் மாதிரியான ஒயிட் க்ளூ போட்டுக்க போறேன் இந்த க்ளூ நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு ப்ரெஷ் யூஸ் பண்ணியோ அல்லது கார்ட்போர்ட் பீஸ் யூஸ் பண்ணியோ இல்லை பேப்பர் யூஸ் பண்ணியோ இதை ஃபுல்லாக எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருணும் நான் வந்து ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க கிளியர் க்ளூ இருந்ததுன்னா கிளியர் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஃபெவஸ்டிக் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் எந்த க்ளூ இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க முக்கியமாக ஓரங்களில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் இந்த க்ளூவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ இன்னொரு ஷீட் எடுத்திருக்கேங்க லேபிள் ஷீட் இதையுமே ரெண்டும் எதிர் எதிர் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு நீங்க ஒட்டிருங்க பிரிக்கிற பக்கம் வந்து வெளிப்பக்கமாக இருக்கணும் இப்போ ரெண்டையுமே ஒட்டினதுக்கு அப்புறம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது நல்லா ட்ரை ஆகட்டும் கையால் நல்லா அழுத்தி விட்டுருங்க இப்போது உங்களோட கிராஃப்டுக்கு எந்த சைஸ்ல டபுள் சைட் டேப் தேவையோ அந்த சைஸ மெஷர் பண்ணிக்கிட்டு நீங்க கட் பண்ணிக்கோங்க நான் வந்து சும்மா ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு நான் வந்து கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் பழைய டேப் குறைய அந்த ரோல் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் இதில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இதை ரோல் பண்ணி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பாக்ஸில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மெத்தட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நான் ட்ரை பண்ணியும் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு எந்த சைஸ்க்கு இந்த டேப் தேவையோ அந்த சைஸ்க்கு நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் இப்போ நான் இதை கட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் ரெண்டு பக்கமுமே சூப்பராக ஒட்டுங்க இது நீங்கள் நிஜமாவே ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பக்கமும் பிரிக்கணும் இந்த ஸ்டிக்கரை ரெண்டு பக்கமும் பிரிச்சுட்டு நம்ம ஒட்டணும் அப்படின்னா கடையில் வாங்குற அதே டபுள் சைட் டேப் மாதிரியே இருக்கும் உங்களோட கிராஃப்ட் ஒர்க் எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம மூணு விதமா இந்த டபுள் சைட் டேப் ரெடி பண்ணிருக்கோம் நான் மீதி இருக்கிறதையுமே கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன் பாக்ஸில் எடுத்து வைக்கலாம் இல்லாட்டினா நீங்க வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்கேல்ல சுத்தி சுத்தி கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம் அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது தாங்க நான் வந்து அப்படியே ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ணிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன் அப்படி இல்லைனா ரப்பர் பேண்ட் எல்லாத்தையும் நீங்க கட் பண்ணி முடிச்சுட்டு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதை கூட நீங்க ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கலாம் இது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு இந்த டேப் வந்து எப்படி ஒட்டுது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துடலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது மூணுமே சூப்பரா ஒர்க் ஆச்சு நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க இந்த மூணு டேப்ல உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்க இது நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இதை கட் பண்ணிட்டு மூணுமே எப்படி ஒட்டுது அப்படிங்கிறத நம்ம பாத்துரலாம் அதுக்காக நான் கலர் பேப்பர் ஹோம் மேடா ரெடி பண்ண கலர் பேப்பர் யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக ரோஸ் நான் வந்து ரெடி பண்ணிருக்கேன் இப்போ இந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மடிச்சு வச்சோம் இல்லையா இந்த பேப்பர் டேப் எடுத்திருக்கேங்க இந்த பேப்பர் டேப்ல இருந்து கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இத வந்து நான் ஒரு குட்டி ரோஸ் ரெடி பண்ணியிருந்தேன் கலர் பேப்பர் யூஸ் பண்ணிட்டு அதை வச்சு ஒரு பக்கம் ஒட்டியிருக்கேன் இன்னொரு பக்கத்தை பேப்பர்ல ஒட்டிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம டேப் பெரிய சைஸ்ல இருந்துச்சு அதை நம்ம மடிச்சு வச்சிருந்தோம் அதையுமே நான் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணிக்கிறேன் உங்களோட கிராஃப்டுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ நீங்க கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி ஒட்டிட்டு நீங்கள் உங்கள் பேப்பரில் ஒட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிரிஞ்சு வரவே வராது நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம லேபிளில் ரெடி பண்ண டபுள் சைட் டேப் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல வந்து மறக்காமல் சொல்லுங்கள் அப்பதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரெண்டு பக்கமே ஸ்டிக்கர் பிரிக்கணுங்க இதில் ரெண்டு பக்கமே ஸ்டிக்கர் பிரிச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு பக்கமே ஸ்டிக்கர் பிரிச்சுட்டேன் இப்போ நம்ம இதை ஒட்டிடலாம் ஒட்டியாச்சு இப்போ இதை பேப்பரில் நம்ம ஓட்டிடலாம் இப்போ நம்ம இதை எடுக்கலாம் பிரிஞ்சு வரவே வராது ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம சேனல் இருக்கிற குட்டீஸ் எல்லாருக்குமே ஹாய் சொல்லிடலாம் ஹலோ குட்டீஸ் அர்ச்சனா வி பரிணிஷ்டா ஏ மிசுல் அஃப்ரிதா அஞ்சனா யோகஸ்ரீ சுபிக்ஷா தன்யாஸ்ரீ சௌபர்ணிகா பூர்விகா எஸ் அக்ஷயா லட்சுமி முகமத் அன்சாரி முகில் வி அர்ச்சனா நைன்த் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் ஜோடசனா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஹைதராபாத்

ஐஷு ஸ்டாண்டர்ட் ரஞ்சு ஸ்டாண்டர்ட் சத்யாமணி செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் பிரணபிகா ரித்திகா சித்ரா தேவி நந்தனா நிதிஷ் கிருஷ்ணா மதுமிதா பிப்த் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன் மோகிதா ராகபிரியா செவன்த் ஸ்டாண்டர்ட் எம் தர்ஷினி செவன்த் ஸ்டாண்டர்ட் சாகித்யன் எய்த் ஸ்டாண்டர்ட் யாழினி ஸ்டாண்டர்ட் நிஷிதா விஜய் எய்த் ஸ்டாண்டர்ட் பூர்ணிதா நேஷியா எய்த் ஸ்டாண்டர்ட் தேஜஸ்ரி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் விதுலா சுரேந்தர் எம் சுபனிதா எய்த் ஸ்டாண்டர்ட் रेशमिका अंड हर्ष स्टैंडर्ड और अजीत आर् अक्षना कीर्तना रूपि दर्शु कविशा देवदर्शनी देवदर्शिनी ना

கார்த்திகா எஸ் டென் ஸ்டாண்டர்ட் என் அருள்மொழி வானதி ஜீவஸ்ருதி எஸ் எஸ் சபானா மோனிஷா ஆயிஷா எய்த் ஸ்டாண்டர்ட் சந்தோஷ் மோஷிகா லயாஸ்ரீ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மிருதுல்லா செவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிருத்திக் சபரி போர்த் ஸ்டாண்டர்ட் தக்ஷதா ஜோஷிகா பிப்த் ஸ்டாண்டர்ட் தாக்ஷா எஸ் என் பால்வீர் எம் சமிதா

குட்டிஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஹாய் குட்டிஸ் யாரோட பெரிய நான் மிஸ் பண்ணிருந்தேனா இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களோட நேம் சொல்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்